ஹலோ எவ்ரிவன், நல்ல சினிமா பாக்குறதுக்கு மொழி ஒரு தடை இல்லைன்னு சொன்னாலுமே நம்ம லாங்குவேஜ்ல அதே படத்தை பார்த்தா அது வேற லெவல்ல இருக்கும். என்னதான் ஹாலிவுட்ல கோடி கோடியா பணம் செலவு பண்ணி படம் எடுத்தாலும் ஜாக்கி ஜான் தமிழ்ல பேசினாதான் நமக்குலாம் சந்தோஷமே. அந்த வரிசையில தமிழ்ல டப்பனப்பட்ட இந்தியன் லாங்குவேஜஸ்ல வெளிவந்த சிறந்த திரைப்படங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அசத்துராண்டா 2017 வெளிவந்த தெலுங்கு படமான அக்கட்டையோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் அசத்துராண்டா. ஸோ இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஆஷிஷ் ராஜ், ருக் ஷர்மர், பிரதீப் ராவத், சுமன், பிரம்மானந்தம், ராம்கி மற்றும் பலர். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராம் பீமானா, அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு மணி சர்மா. படத்துல நம்ம ஹீரோ ஒரு பிரில்லியண்டான காலேஜ் ஸ்டூடெண்டா வராரு. பாசமான அப்பா அம்மா, கலகலப்பான நண்பர்கள்னு சந்தோஷமா போற இவரோட வாழ்க்கையில ஹீரோயின் இவங்க காலேஜ்ல புதுசா ஜாயின் பண்றாங்க. சோ ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில ஹெல்ப் பண்ண போற இடத்துல ஒரு அரசியல்வாதி கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. சோ அரசியல்வாதி இவரை கொலை பண்ண முயற்சிக்கும் போதுதான் இவருக்கு இன்னொரு கேங்கும் தன்னை துரத்திட்டு வருதுன்றத கண்டுபிடிக்கிறாரு. இவரை துரத்திட்டு வர அந்த கேங் யாரு, அவங்க ஏன் இவரை துரத்திட்டு வராங்க, இவருக்கும் இந்த கேங்குக்கும் என்ன சம்மந்தம்ன்றதுதான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஆரம்பத்துல ரொம்ப கலகலப்பா இருந்தாலும் படம் போக போக ரொம்பவும் விறுவிறுப்பாவே போகும். இந்த திரைப்படத்தை நீங்க அமேசான் பிரைம் வீடியோல பார்க்க முடியும். மதுர ராஜா 2019 வெளிவந்த ஒரு மலையாள திரைப்படம் தான் மதுர ராஜா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வியாசக், அண்ட் படத்துல மம்முட்டி, அனுஸ்ரீ, ஜெய், பூர்ணா, மகிமா நம்பியார், ஜெகபதி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நம்ம ஜெய் நடிக்கிற முதல் மலையாள திரைப்படம் இது. தான் ஊரையே அவரோட கண்ட்ரோல்ல வச்சு நாசம் பண்ணிட்டு இருக்க வில்லனுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் என்ஜிஓல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்காக ஊருக்குள்ள வராரு நம்ம ஹீரோவோட. அவருக்கும் வில்லன் பிரச்சனை கொடுக்க தான் கூட பிறக்காத தம்பியான ஜெய்யா அனுப்புறாரு நம்ம ஹீரோ. ஸோ ஜெய்யாலையும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலன்னு ஹீரோவே களத்துல இறங்கிடுறாரு. அப்பா ஊருக்குள்ள வர நம்ம ஹீரோ வில்லன் கூட சண்டை போட்டு இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்றாருன்றது இந்த படத்தோட கதை. படத்தை ஒரு காமெடி கலந்த ஆக்ஷன் திரைப்படமா எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தை நீங்க யூடியூப்ல பார்த்து மகிழலாம். செல்வந்தன் 2015 வெளிவந்த தெலுங்கு திரைப்படமான ஸ்ரீமந்துதுவோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் செல்வந்தன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கொரட்டாலா சிவா. படத்துல நடிச்சிருக்காங்க மகேஷ் பாபு, ஸ்ருதி ஹாசன், சுகன்யா, சம்பத் ராஜ், ஜெகபதி பாபு, ஹரிஷ் உத்மன், வெனிலா கிஷோர் மற்றும் பலர். பணக்கார வீட்டு பையனான நம்ம மகேஷ் பாபு எந்த ஒரு விஷயத்திலயுமே ஈடுபாடு இல்லாம இருக்காரு. ஹீரோயின் ஸ்ருதிஹாசனை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்க படிக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் மேல ஈர்ப்பு வந்து அதை இவரும் சேர்ந்து படிக்கிறாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய பூர்வீக கிராமம் ரொம்ப பிரச்சனையில இருக்குன்னு ஸ்ருதிஹாசன் மூலமா தெரிஞ்சுக்கிற இவரு உடனே கிளம்பி போய் அந்த ஊரை காப்பாத்துற முயற்சிகள்ல ஈடுபடுறாரு. அந்த ஊர்ல இவர் என்ன மாற்றம் எல்லாம் கொண்டு வந்தாரு, அதுக்கு என்னெல்லாம் தடை வந்துச்சுன்றதுதான் படத்தோட மீதி கதை. சோ இந்த திரைப்படத்தை நீங்க ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப்லயும் ஜியோ சினிமா ஆப்லயும் பார்க்க முடியும். இவன் காவல்காரன் 2018 கவசம்ன்ற பேர்ல தெலுங்குல வெளிவந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் தான் இவன் காவல்காரன். இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு டெபியூ டைரக்டர் ஸ்ரீனிவாஸ் மாமில்லா, அண்ட் படத்துல நடிச்சிருக்காங்க பெல்லம்கொண்டா ஸ்ரீனிவாஸ், நீல் நிதின் முகேஷ், காஜல் அகர்வால் அண்ட் மெகரின் பர்சிடா. இந்த திரைப்படத்தை இந்திலையும் இன்ஸ்பெக்டர் விஜய்ன்ற பேர்ல டப் பண்ணிருக்காங்க. நேர்மையான போலீஸ் அதிகாரியா வர நம்ம ஹீரோ ஹீரோயின் காஜல் அகர்வால காதலிக்கிறாரு. காஜல் தனக்கு வேற ஒருத்தரோட திருமணம் நடக்க போறதா சொல்றதுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. சில நாட்களுக்கு பிறகு இன்னொரு ஹீரோயினான மெகரின் பிரசிதாவை சில ரவுடிகள் துரத்துறாங்க. நம்ம ஹீரோ அவங்களை காப்பாத்தி அவங்களுக்கு உதவி பண்றாரு. அவங்களுக்கு பண்ற உதவினால அவரே சில பிரச்சனைகள்லாம் மாட்டிக்கிறாரு. அது என்னென்ன பிரச்சனைகள், அதுலேருந்து அவர் எப்படி வெளியில வந்தாருன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த திரைப்படத்தை நீங்க அமேசான் பிரைம் வீடியோல பார்த்து ரசிக்க முடியும். பந்தயம் ரேஸ் என்ற பெயர்ல 2008 வெளிவந்த இந்தி திரைப்படம் தான் இந்த பந்தயம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்பாஸ் மஸ்தான், அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அனில் கபூர், சாய்ஃப் அலி கான், அக்ஷய் கன்னா, பிபாஷா பாசு,
கேத்ரினா கைஃப் அண்ட் சமீரா ரெட்டி. இந்தியில இந்த திரைப்படத்துக்கு ரேஸ் 2, ரேஸ் 3 ரெண்டு சீக்வல்ஸ் படம் வெளிவந்திருக்கு. பணக்கார வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பிகளா வராங்க சாய்ஃப் அலிகான், அக்ஷய் கண்ணா. அண்ணன் சாய்ஃப் அலிகான் ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனா தன்னோட அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துட்டு வராரு. அண்ட் தம்பி அக்ஷய் கண்ணா குடிப்பழக்கத்தினால பணத்தெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க இரண்டு பேருக்குமே வந்து போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்களோட பொறாமை அதிகமாகி ஒருத்தர கொலை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் இறந்து போனால் இன்னொருத்தவங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் அதிகமாக பணம் கிடைக்கும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றது, யார் இறந்து யாருக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிதுன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் அனில் கபூர் அண்ட் சமீரா ரெட்டி ரெண்டு பேரும் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக வந்து இந்த கேஸை விசாரிக்கிற மாதிரி வருவாங்க. விறுவிறுப்பா போற இந்த திரைப்படத்தை நீங்க ஹாட் ஸ்டார்ல பார்க்க முடியும். ஆத்திரம் 2012 வெளிவந்த மலையாள திரைப்படமான தீவிரம்ன்ற படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இந்த ஆத்திரம். ஸோ இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ரூபேஷ் பீதாம்பரன். அண்ட் படத்துல நடிச்சிருக்காங்க துல்கர் சல்மான், ஷீகா நாயர், ஸ்ரீனிவாசன், வினய் ஃபோர்ட் மற்றும் பலர். இந்த திரைப்படத்துல துல்கர் சல்மான் ஒரு ஆஸ்பைரிங் மியூசிஷியனா வராரு. இவரோட மனைவியை ஒரு கேப் டிரைவர் கொலை பண்ணிடுறாரு. ஸோ எந்த ஒரு ஆதாரமும் நிரூபிக்கப்படாததுனால அந்த கேப் டிரைவர் விடுதலை ஆயிடுறாரு. தான் மனைவியோட கொலைக்கு காரணமான அந்த கேப் டிரைவரை பழிவாங்க துல்கர் சல்மான் எடுக்கிற முயற்சிகள் தான் இந்த படத்தோட கதை. இந்த திரைப்படத்தை நீங்க யூடியூப்ல பார்த்து மகிழலாம். தேவதாஸ் 2018 வெளிவந்த தெலுங்கு திரைப்படம் தேவதாஸோட தமிழ் டப்டு வெர்ஷன் இது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீராம் ஆதித்யா. அண்ட் படத்தில் நடிச்சிருக்காங்க நாகார்ஜுனா, நானி, அகாங்ஷா சிங், ராஷ்மிகா மந்தானா. இந்த திரைப்படத்தை இந்தியில் டான் ஆர் டாக்டர்ன்ற பேரில் டப் பண்ணியிருக்காங்க. தலைமறைவாக இருக்கிற டானான நம்ம நாகார்ஜுனா தன்னை வளர்த்தவரான சரத்குமாரை யாரோ கொலை பண்ணிட அதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஊருக்குள்ளே வராரு. வர இடத்துல போலீஸ் கூட ஒரு சண்டையில் ஈடுபடுறாரு. அப்போ போலீஸ் இவரை தோளில் சுட்டுடுறாங்க. ஸோ ட்ரீட் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட போகிறாரு. இந்த டாக்டர் தான் நம்ம நானி. ரொம்பவும் இன்னசெண்டாக வர நானிக்கும் டானான நம்ம நாகார்ஜுனாவுக்கும் இந்த இடத்துல ஏற்படுற அறிமுகம் ஒரு நல்ல நட்பாக தொடருது. ரொம்பவும் சந்தோஷமாக போகிற இவங்களோட வாழ்க்கையில் இவங்களோட நட்பால் ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன, ஆனால் அந்த பிரச்சனைகள்லேருந்து இவங்க எப்படி வெளிவந்தாங்கன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த திரைப்படத்தை நீங்கள் ஹாட் ஸ்டாரில் பார்த்து ரசிக்கலாம். மகதீரா 2014 வருடம் தெலுங்குல வெளிவந்த எவடூன்ற படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் மகதீரா. இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வம்சி பைடப்பள்ளி. அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ராம்சரண், ஸ்ருதி ஹாசன், ஆமி ஜாக்சன், அல்லு அர்ஜுன், காஜல் அகர்வால் மற்றும் பலர். அல்லு அர்ஜுனும் காஜல் அகர்வாலும் காதலிக்கிறாங்க. பயங்கரமான ரவுடியா வர நம்ம வில்லன் வீரபாகு காஜல் மேல ஆசைப்படுறாரு. ஒரு கட்டத்தில் காஜலோட அப்பா அம்மாவை கொலை பண்ணிடுறாங்க. இதனால இந்த காதலர்கள் வேற ஊருக்கு போறதுக்காக ஒரு பஸ்ல தப்பிச்சு போறாங்க. துரத்திட்டு வர நம்ம வில்லன் கேங் ஹீரோ முன்னாடியே காஜலை கொலை பண்ணிடுறாங்க. பின்னர் ஹீரோவையும் அந்த பஸ்லே வச்சு எரிச்சிடுறாங்க. நெருப்பு காயங்களால முகம் சிதைக்கப்பட்டு உயிர் பிழைக்கிறாரு அல்லு அர்ஜுன். இவரை ட்ரீட் பண்ற டாக்டர் இவருக்கு ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் கொடுத்து ஒரு புது முகம் கொடுக்குறாங்க. ராம் சரணா உருமாறி உயிர் பிழைச்சி வர நம்ம அல்லு அர்ஜுன் தான் காதலியை கொலை பண்ணவங்கள தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குறாரு. பின்னர் தன்னையும் வேற யாரோ சிலர் துரத்துறத கண்டுபிடிக்க இவரு தன்னோட முகத்தை தேடிதான் இவங்க எல்லாம் வராங்க, இந்த முகத்தோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளிவராருன்றத இந்த படத்தோட கதை. இந்த திரைப்படத்தை நீங்க ஹாட் ஸ்டார் ஆப்ல பார்த்து ரசிக்கலாம். அன்புடன் அப்பாவுக்கு 2016 வருடம் தெலுங்குல வெளிவந்த ஆக்ஷன் த்ரில்லர் படமான நானாக்கு பிரேமத்து படத்தோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் அன்புடன் அப்பாவுக்கு. இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சுகுமார். அண்ட் படத்துல நடிச்சிருக்காங்க ஜூனியர் என்டிஆர், ரகுல் பிரீத் சிங், ஜெகபதி பாபு, ஆஷிஷ் வித்யாத்ரி மற்றும் பலர். நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். அவரோட நெருங்கிய நண்பரான ஜெகபதி பாபு அவரை ஏமாத்தி சொத்தெல்லாம் பறிச்சுக்கிறாரு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவையும் அவரோட ரெண்டு மகன்களையும் வளர்க்குறாரு நம்ம ஹீரோவோட அப்பா. சில வருடங்களுக்கு அப்புறமா மரணப்படுக்கையில் இருக்க நம்ம ஹீரோவோட அப்பா தன் மகன்கள்கிட்ட தான் ஏமாற்றப்பட்டதையும் தன்னை ஏமாத்தின ஜெகபதி பாபு அதே நிலைமைக்கு வரணுன்றது தான் தன்னோட கடைசி ஆசைன்னு பகிர்ந்துக்கிறாரு.
இதை கேட்குற நம்ம ஹீரோ தான் அப்பாவோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றினாருன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த திரைப்படத்தை நீங்க ஹாட்ஸ்டார் ஆப்ல பார்த்து ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.